ஓம் சாந்தி. 21/10/2021 சக்கர முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, உங்களைப் போல் பாகியசாலி வேறு யாரும் கிடையாது. ஏனென்றால் எந்த தந்தையை முழு உலகம் அழைத்து கொண்டிருக்கிறதோ, அவர் உங்களுக்கு படிப்பை சொல்லித்தந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அவரோடு உரையாடுகிறீர்கள். கேள்வி: விசார் சாகர் மந்தன் செய்யும் குழந்தைகளின் அடையாளம் என்னவாக இருக்கும்? பதில்: அவர்களின் புத்தியில் நாள் முழுவதும் எப்படி அனைவருக்கும் வழி சொல்ல வேண்டும், மற்றவர்களுக்கு எவ்வாறு நன்மை செய்வது என்ற ஆர்வம் இருந்து கொண்டே இருக்கும். இப்படி அவர்கள் சேவைக்கான புது புது திட்டங்களை உருவாக்கி கொண்டே இருப்பார்கள். அவர்களின் புத்தியில் முழு ஞானமும் சிந்தனையில் ஓடிக்கொண்டே இருக்கும். அவர்கள் தங்கள் நேரத்தை வீணாக்க மாட்டார்கள். ஓம் சாந்தி. இப்போது தந்தை குழந்தைகளுடன் பேசிக் கொண்டிருக்கின்றார். முன்னால் வராமல் கேட்க முடியாது, தூரத்தில் இருந்து கேட்கலாம், ஆனால் நிச்சயம் ஏற்படுவதில்லை. கேட்பது பகவான் வாக்கு, இதை யதார்த்த ரீதியில் நீங்கள் அறிவீர்கள். பாபா, குழந்தைகளாகிய உங்களுக்கு மூலவத்தனம், சூக்ஷ்ம வத்தனம் மற்றும் ஸ்தூல வத்தனத்தை பற்றிய ரகசியத்தை புரிய வைத்துள்ளார். யாருடைய புத்தியில் உள்ளதோ அவர்கள்தான் புரிந்து கொள்வார்கள். வரும் 21 பிறவிகளுக்கு தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெறுவதற்காக நிச்சயமாக நாம் புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று பாபா சொல்கிறார். குழந்தைகளே, முயற்சியை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. பள்ளிக்கூட பிள்ளைகள் அறிவார்கள், பரீட்சை வரும் வரை படித்துக்கொண்டே தான் இருக்க வேண்டும் என்று. நோக்கம், அதாவது குறிக்கோள் இருக்கிறது இல்லையா? நாம் பெரியதிலும் பெரிய பரீட்சையில் தேர்ச்சி பெறுவோம். ஒரு கல்லூரியை விட்டு 2வது 3வது கல்லூரிக்கு செல்வோம். இதன் பொருள் படித்துக்கொண்டே தான் இருக்க வேண்டும் என்பதாகும். பெரிய மனிதர்களின் குழந்தை என்றால் நிச்சயமாக பெரிய பரீட்சையில் தேர்ச்சி அடை வேண்டும் என்ற சிந்தனை இருக்கும். நாம் மிகப்பெரிய தந்தையின், சிவ பாபாவின் குழந்தைகள் என்பது உலகத்தில் யாருக்கும் தெரியாது. நீங்கள் மிகப்பெரிய உயர்ந்தவரிலும் உயர்ந்த தந்தையின் குழந்தைகள், மிகப்பெரிய படிப்பை படிக்கிறீர்கள். சன்னியாசிகள் தங்கள் பெயர்களை சன்னியாசத்திற்கு பிறகு மாற்றுகின்றனர். நீங்களும் சன்னியாசம் செய்துள்ளீர்கள், ஆகவே உங்கள் பெயர் மாற வேண்டும். முதலில் பாபா பெயர் வைத்தார், ஆனால் பெயர் வைக்கப்பட்டவர்களும் கூட இறந்து போனார்கள். அதாவது ஆச்சரியப்படும் வகையில் ஞானத்தை கேட்டார்கள், மற்றவர்களுக்கும் சொல்கிறார்கள், பிறகு பாபாவை விட்டு ஓடி போகிறார்கள். தற்சமய மாயாவும் மிக வேகமாக இருக்கிறது. பாபா ஞானக்கடல், சைத்தன்யமாக இருக்கிறார், அன்பின் கடலாகவும் இருக்கிறார். இப்போது அத்தகைய அன்பாகப்பட்டது பிரேரணையின் மூலமாக, தூண்டுதல் மூலமாக ஏற்பட முடியாது. அந்த அன்பு கடல் தந்தை அவருடைய அன்பை தருவதற்காக இந்த சாக்கார உலகத்திற்கு இறங்கி வந்தாக வேண்டும். பாபா சொல்கிறார், குழந்தைகளே, உண்மையிலும் உண்மையான மகாவீர் நீங்கள்தான். நாள் முழுவதும் யாரையாவது கண்டுபிடித்து அவர்களுக்கு இந்த வழியை சொல்ல வேண்டும் என்ற இந்த ஈடுபாடு மற்றும் அக்கறை இருக்க வேண்டும். பாபா சொல்கிறார், அல்லாஹ்வாகிய என்னை நினைவு செய்வீர்கள் என்றால் ராஜா பதவி கிடைத்துவிடும். அல்லாஹ் அல்லாஹ், அதாவது என் ஒருவனை நினைவு செய்தீர்கள் என்றால் ராஜா பதவி கிடைத்துவிடும். பாருங்கள், இது எவ்வளவு சுலபமான விஷயம்.
இப்படியெல்லாம் குழந்தைகள் சேவை செய்ய வேண்டும். குழந்தைகள் சேவையின் மீது அதிக கவனம் செலுத்த வேண்டும். தனக்கும் மற்றவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். குழந்தைகள், நீங்கள் படிப்பதற்காகவும் மற்றவர்களுக்கு கற்றுத்தருவதற்காகவும் வந்துள்ளீர்கள். நேரத்தை வீணாக்குவதற்கோ வெறுமனே ரொட்டி செய்வதற்கோ நீங்கள் வரவில்லை. நாள் முழுவதும் சேவை செய்வதில்தான் புத்தி செல்ல வேண்டும். நல்லது, தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, தனக்கு பயனற்ற விஷயங்களை கேட்பது அல்லது சொல்வதில் தனது சமயத்தை வீணாக்கக்கூடாது. முடிந்தவரை படிப்பின் மீது முழுமையான கவனம் செலுத்த வேண்டும். இரண்டாவது, நமக்கு படிப்பு சொல்லித் தருபவர் யார் என்ற குஷி மற்றும் ஊக்கத்தில் சதா இருக்க வேண்டும். புருஷார்த்தத்தை ஒருபோதும் விடக்கூடாது. வாயிலிருந்து ஞான ரத்தினங்களையே வெளிப்படுத்த வேண்டும். வரதானம் சத்தோ பிரதான மனநிலையில் நிலைத்திருந்து சதா சுகம் சாந்தியின் அனுபவத்தை செய்யக்கூடிய இரட்டை அகிம்சையாளராகுக. விளக்கம்: சதா தன்னை சத்துவ பிரதான சமஸ்காரங்களில் நிலைத்திருந்து சுகம் சாந்தியின் அனுபவத்தை செய்ய வேண்டும். இதுதான் உண்மையான அகிம்சையாகும். அகிம்சை என்றால் அவர்களினால் துக்கம் அசாந்தி ஏற்படுத்த முடியாது. எனவே முழு நாளில் எந்த விதத்திலும் இம்சை செய்யாமல் இருக்கின்றேனா என்று சோதனை செய்யுங்கள். ஒருவேளை ஏதாவது வார்த்தைகளின் மூலம் மற்றவர்களின் மனநிலையை மேலும் கீழும் அசைத்து விட்டால் கூட அதுவும் இம்சையாகும். தனது சத்துவப்பிரதானமான சமஸ்காரத்தை அழுத்துவிட்டு மற்ற சமஸ்காரங்களை நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வந்தாலும் அதுவும் இம்சையாகும். ஆகவே ஆழத்தில் சென்று மகானாத்மா என்ற நினைவோடு இரட்டை அகிம்சையாளர் ஆகுங்கள். ஸ்லோகன்: சத்தியத்தின் கூடவே அசத்தியம் கலப்பதினால்தான் மகிழ்ச்சி காணாமல் போய்விடுகிறது. நல்லது, இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய், தந்தை, பாப், தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.